வெல்கம் டு த சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஆதித்யாவின் காதல் தேவதை Episode-120. வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். வீடியோ நினச்சி ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். சீன் ஸ்டார்டட். ஆதிபார்வதி ரூம். ஆதி பார்வதிக்கு ஒத்தனம் கொடுத்து முடிச்சுட்டு எழுந்து போகிறாரு. பார்வதி ஆதி கையை பிடிக்கிறா. ஆதி, கையை விடு. பார்வதி, மாமா ப்ளீஸ், என் மேலே என்ன கோவன்னு சொல்லுங்கள், என்கிட்ட பேச மாட்டேங்கிறீங்க. ஆதி திரும்பி பார்வதியை பார்த்து, நீ மட்டும் நான் சொல்கிறத கேட்க மாட்டேன், அப்புறம் நான் ஏன் பேசணும்? பார்வதி கண் கலங்க, மாமா ஏன் இப்படிலாம் பேசுகிறீங்க, நான் என்ன தப்பு பண்ணேன்? ஆதி, நான் அவ்வளோ சொல்லியும் கேட்காம அந்த கேமை விளையாடி இப்போ பார், நீ தானே கஷ்டப்படுற, என்னை பேச வைக்காத, வெட்டின்னு போக போகிறாரு. பார்வதி டக்குன்னு எழுந்து ஆதியை பேக் அப் பண்ணிக்கிறா. பார்வதி, மாமா எனக்கு வலிக்கிறது தான், ஆனால் அது யாரோ பண்ண வேலையால். அம்மா நமக்கு அவார்ட் கொடுக்கும்போது உங்கள் கண்ணில் தெரிஞ்ச ஹாப்பினஸ்க்கு முன்னாடி. இந்த வழியில் ஒன்றும் இல்லை மாமா. ப்ளீஸ் மாமா கோவப்படாதீங்க, உங்கள் பேச்சு கேட்காம இருந்தது தப்பு தான், என்னை மன்னிச்சிடுங்க மாமா. ஆதி பார்வதி கையை எடுத்துக்கிட்டு திரும்பி அவளை டைட்டாக ஹக் பண்ணிக்கிறாரு. அப்புறம் அவளை விலக்கி, ஏண்டி இப்படி இருக்கேன்னு அடிக்க கையை ஓங்குறாரு. பார்வதி டைட்டாக கண்ணை முடிக்கிறா. ஆதி அடிக்காமல் பார்வதி கண்ணத்தில் டீப்பாக கிஸ் பண்ணுறாரு. பார்வதி ஸ்மைலோட ஆதி ஹக் பண்ணிக்கிறா. அப்புறம் எது ஞாபகம் வர ஆதிக்கிட்ட வந்து விலகி தள்ளி போகிறா. ஆதி புரியாமல் பதிவு பார்க்குறாரு. பார்வதி அவர்கிட்ட சொல்லிச்சுட்டு ஃபேஸை திருப்பிக்கிறா. ஆதி, ஓய் என்னாச்சுடி, ஏன் தெளிவு இப்படி பண்ணுற? பார்வதி, என்னை மட்டும் எப்போது சந்தோஷமாக இரு, எங்கள்கிட்ட எதையும் மறைக்காதன்னு சொன்னீங்களா மாமா, ஆனால் நீங்கள் உங்கள் மனசில் இருக்க ஆசையும் எங்கிட்ட சொல்லலையில்ல, இதை அவங்க கேட்கும்போது சொல்கிறீங்க. இத்தனை நாள் உங்களுக்கு எங்கிட்ட சொல்லணும்னு தோணலையே, போங்க மாமா, நான் கோபமாக இருக்கேன். ஆதி, அச்சோ செல்லமே சாரிடா, என் ஆசையை உங்கள்ட்ட சொல்லாமல் யார்கிட்ட சொல்ல போகிறேன், நேரம் வரும்போது சொல்ல நினச்சேன் ஆனால் இன்றைக்கி சொல்லிட்டேன். பார்வதி, போங்க மாமா, நீங்கள் என்ன சொல்லலை என் மனசு ஏற்றுக்காது, நீ இங்கேயும் இவ்வளோ நாள் என்கிட்ட சொல்லலை, இன்றைக்கி அத்தனை பேர் முன்னால் நீங்கள் சொல்லும்போது தான் உங்கள் மனசில் இருக்கிறது எனக்கு தெரியுது. ஆதி, அதான் சாரி சொல்கிறேன்னு செல்லும். பார்வதி, போங்க, நான் ஃபேஸ் திருப்பிக்கிறா. ஆதி, அடியே என் செல்ல குட்டியில். பார்வதி அவள் லிப்ஸை சொல்லிச்சுக்கிறா. ஆதி சிரிச்சிட்டே பார்வதி பக்கத்தில் வந்து அவக்கு அதில் லோ வாய்ஸில் பேசுகிறாரு. உசுரே போகுது, உசுரே போகுது, உதட்டே நீ கொஞ்சம் சுளுக்கியிலே, மாமே தவிக்கிற மடி பிச்சு கேட்குற மனசு தடிய மணிக்குவிலே. பார்வதி ஆதி நெஞ்சில் கையை வச்சு தள்ளுறா. ஆதி சிரிச்சிட்டே பார்வதி கையில் தூக்கிட்டு போய் பெட்டில் உட்காந்து பார்வதி ஒரு மடியில் உட்கார வச்சுக்கிறாரு. பார்வதி ஆதியை பக்கம் முகத்தை திருப்பி வச்சுக்கிறா. ஆதி, ஒய் செல்லும் சாரிடி, இனி எதுவாக இருந்தாலும் அப்படியே உங்கள்கிட்ட சொல்லிவிடுவேன், இந்த ஒரு விஷயத்தில் என்னை மன்னிச்சிடுமா? பார்வதி ஆதியை பார்க்குறா. ஆதி ப்ளீஸ்னு கண்ணால் கெஞ்சுறாரு. பார்வதி ஆதி நெக்கை சுற்றி கட்டிக்கிறா. ஆதி பார்வதி ஹெட் மேலே அவர் ஹெட்டை சாய்ச்சிக்கிறாரு. ஆதி, ஒரு பொண்டாட்டி, அதே என் ஆசை தெரிஞ்சிடுச்சுல, அதை எப்போ நிறைவேற்ற போகிறேன்? பார்வதி, அம்மா நம்மளை ஏற்றுக்கிட்ட பிறகு. ஆதி ஷாக்கா பார்வதியை பார்க்குறாரு. பார்வதி கீழே குனிஞ்சு சிரிக்கிறா. ஆதி, திருடி உன்னு பார்வதி கணத்தை கிள்றாரு. பார்வதி சிரிச்சிட்டே, கூடிய சீக்கிரமே என் மாமாவோட ஆசையை நிறைவேற்றுவேன், அது நடந்தால் அம்மா என்னை ஏற்றுக்கும் வாய்ப்பு இருக்குல்ல. ஆதி சிரிச்சிட்டு, ஆமாம் ஆமாம். பார்வதி ஸ்மைலோட ஆதி நெஞ்சில் சாஞ்சிக்கிறா. பார்வதி, மாமா நான் இன்னைக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன் மாமா. ஆதி, நானும் தான் பொண்டாட்டி. பார்வதி, அதுக்கு காரணம் அம்மா தான் மாமா. ஆதி, இதுக்கே இவ்வளோ சந்தோஷப்பட்டேன், எப்படி பொண்டாட்டி, இன்னும் அம்மாவை அவங்க மறுமூலம் ஏற்றுக்கிட்டு உன்னை அவங்க பொண்ணு மாதிரி பார்த்துக்க போகிறாங்க பாரு. பார்வதி, அந்த நாளுக்காக தான் நான் காத்துட்ருக்கேன் மாமா. ஆதி பார்வதி சின்ன பிடிச்சு ஆட்டிகிட்டே, அதுவும் கூடிய சீக்கிரம் நடக்க தான் போகுது. பார்வதி ஸ்மைலோட ஆதியை பார்க்குறா. சீன் ஃபேட்ஸ் அட் அகிலாண்டேஸ்வரி ரூம். அகில் அம்மா சோஃபாவில் கண்ணை மூடி உட்காந்துருக்காங்க. அவங்க கண் ஒருத்தில் கண்ணீர் வழியுது. அவங்களுக்கு ஆதி ஸ்டேஜில் அவள் என்னோடய தேவதை, இந்த ஆதித்யோட காதல் தேவதைன்னு சொல்லி ஃப்ளேஷ் ஆகிட்டே இருக்குது. அகில் அம்மா கண்ணை திறந்து பார்க்குறாங்க. அங்கே வாலில் மாட்டியிருக்க ஆதியோட ஃபோட்டோ அவங்க கண்ணில் படுது. எழுது ஃபோட்டோ பக்கத்தில் போய் தொட்டு பார்க்குறாங்க. அகிலா, என் மகன் ஆதித்யாவுக்கு பிஸ்னஸ் தவிர எதுவும் தெரியாதுன்னு நினச்சேன், ஆனால் அவனுக்கு காதல் வந்திருக்குல்ல, உன் முகத்தில் இருக்க சந்தோஷத்துக்கு காரணம் அந்த பார்வதி ஆதி, அவதான் உனக்கு ஏற்றவன் நீ முடிவு பண்ணியிருக்கீல்ல. பார்வதி பற்றி யோசிச்சினி, அம்மாவை பற்றி யோசிக்கலையே, எப்படி அது உன்னால் என்னால் ஏற்றுக்க முடியாத ஒரு விஷயத்த பண்ண முடிஞ்சுது.
அகிலாமா கண்டினியூஸ் ஒருவேளை பாருதோ உனக்கு கேட்டவளா என்னால் தான் அதை ஏற்றுக்க முடியலையா உனக்கு பாரதி கூட இருக்கிறதா சந்தோஷமாக இருக்குல்ல சரியாதி நீ உனக்கு பிடிச்சதை பண்ண ஆனால் நான் அதை ஏற்றுக்கணும்னு நினைக்காத அகிலாமா சின்ன ஸ்மெல்ட ஆதி ஃபோட்டோவை தடவி உனக்கு பெண் குழந்தை வேணுமாதி நீ ஆசைப்பட்டது உனக்கு கிடைக்கணும் இந்த அம்மா கடவுள்கிட்ட வேண்டிக்கிறேன் நீ கல்யாணம் ஆகி பொண்டாட்டி கூட குழந்தைகளோடும் சந்தோஷமாக வாழணும்னு தான் நான் ஆசைப்பட்டேன் இப்போ நீ சந்தோஷமாக இருக்க ஆனால் எனக்கு தான் எதுவும் குறையாவே இருக்குது எல்லாம் சீக்கிரம் மாறும் கண்டிப்பாக காலை மாறும்னு நம்புகிறேன் அகிலாமா கண்ணில் வர கண்ணீர் துடைச்சிக்கிறாங்க சேம் ஷிஃப்ட்டும் ஆதி பார்வதி ரூம் ஆதி பார்வதிட்டிருந்து வேலைக்கு உட்கார்றாரு பார்வதி ஆதி பார்க்குறா பார்வதி என்னாச்சு மாமா ஆதி ஒன்றும் இல்லைச்சலும் பார்வதி மாமா நான் போய் ஃப்ரெஷ் ஆகிட்டு வரவா ஆதி இரு நான் தூக்கிட்டு போகிறேன் பார்வதி இல்லை மாமா நான் நடந்தே போகிறேன் இப்போ அவ்வளோவா வழி இல்லை ஆதி சரிம்மா பார்வதி எழுந்து போகிறா பார்வதி வாஷ்ரூம் உள்ளே போனதும் ஆதி எழுந்து வாலில் மாட்டியிருக்க ஆதி அகிலாமல் ஒன்றா இருக்க ஃபோட்டோக்கிட்ட போகிறாரு ஆதிம்மா நீங்கள் இப்போ என்னை பற்றி தான் யோசிக்கிறீங்கன்னு என் உள்மனசு சொல்லுதுமா அகிலாமா ஃபோட்டோவை தடவி பார்க்குறாரு ஆதிம்மா என்ன தான் பார்வதி கூட இருந்தாலும் உங்களை மனசு தேடுதுமா எனக்கு நீங்கள் பாசமாக சாப்பாடு ஊட்டி விட்டு எவ்வளோ நாள் ஆச்சுமா எனக்கு உங்கள் மடியில் படுத்து தூங்கணும்னு தோணுதுமா நீங்கள் எப்போ நான் ஆதின்னு கூப்பிட்டீங்கன்னு ஒவ்வொரு நாளும் தவிச்சிட்ருக்கம்மா இதெல்லாம் திரும்ப எப்பமா நடக்கும் ஆதி கண்ணிலேருந்து கண்ணீர் வருது அவருக்கு அகிலாமா கூட இருந்த நினைவுகள் மைண்டில் வந்து போகுது கண் கழுங்க அகிலாமா ஃபோட்டோவை பார்த்துட்டு நிற்கிறாரு வேருக்கு நீ விட்டேன் சாங் ப்ளே ஆகுது அப்படி ஆதி பின்னாடி ஃபோக்கஸ் பண்ணால் பார்வதி வாஷ்ரூம் வாசலில் நின்று வாலில் சாஞ்சாளரா பார்வதி மைண்ட் வைஸ் மாமா உங்கள் மனசில் இவ்வளோ கஷ்டம் இருக்குது அதை எம்மளோட வெளிக்கட்டிக்காமல் எப்படி மாமா இவ்வளோ நாள் இருந்தீங்க எல்லாத்துக்காரன் நான் தான் நினைக்கும் போது எனக்கு எம்மளே கோவம் வருது மாமா நீங்கள் அழாதீங்க மாமா கூடி சீக்கிரமாக அவங்க கூட பழைய மாதிரி பேசுவாங்க உங்களோட இந்த சோகம்லாம் அப்போ காணாமல் போயிடுமாமா பார்வதி அவள் கண்ணை துடைச்சிக்கிறா பார்வதி கொஞ்சம் வேகமாக டோர் ஓப்பன் பண்ணுறா ஆதி சத்தம் கேட்டு டக்குன்னு கண்ணை தொடச்சி சின்ன ஸ்மெல்லோட திரும்பி பார்வதி பார்க்குறாரு பார்வதி மாமா வாங்க கீழே போகலாம் ஆதி ம் ஆதி பார்வதி கீழே வராங்க பாட்டி வாங்கப்பா உங்களை தான் பட்டமாக விட்டு கூப்பிட்டு சொல்லலான்னு நினச்சேன் ஆனால் நீங்களே வந்துட்டீங்க வாங்க சாப்பிட போகலாம் ஆதி பாட்டி அம்மா சாப்பிட வரலையா பாட்டி அகிலா ரூமுக்கு கொண்டு வர சொன்ன ஆதி ஆதி ம் சரி பாட்டி எல்லோரும் சாப்பிட்டு அவங்கவுங்க ரூமுக்கு போகிறாங்க த டே என்ஸ் வித் லாஸ்ட் ஆஃப் எமோஷன் அண்ட் ஹாப்பினஸ் இப்படி ஒன் வீக் போகுது பாதி ஆஃபீஸ் போயிட்டு வர்றாரு பார்வதி ரூம்லேயே இருக்கா பாட்டி அவளை கூப்பிட்டு அவங்க கூட வச்சுக்கிறாங்க பார்வதி பட்டமாக கூட சேர்ந்து சமைக்கிறது கார்டனில் இருக்க செடிக்கு தண்ணி ஊற்றுறதுன்னு இருக்கா அகிலாமா ஆஃபீஸ் போகிறாங்க பட் ஆதி கூட எந்த பேச்சும் வச்சுக்காமல் இருக்காங்க ஆதிக்கு அது இன்னும் கஷ்டமாக இருக்குது ரொம்ப ஃபீல் பண்ணுறாரு ஆனால் பார்வதிக்கிட்ட அதை காட்டிக்கல வனஜான் மித்ரா இது எதாவது பண்ணுன்னு ட்ரை பண்ணுறாங்க ஆனால் எதுவும் பண்ண முடியல ஐஸ்வர்யா அருண்குள்ளேயும் ப்ராப்ளம் சரியாகிற மாதிரி இல்லை ஆஃப்டர் ஒன் வீக்கு தி ஃப்ரெஷ் மார்னிங் அகிலாமா ஹாலில் உட்காந்துருக்காங்க சந்தோஷமாக மேலே பாட்டி உட்காந்துருக்காங்க ஒவ்வொருத்தரும் ரெடியாகி ஹாலுக்கு வராங்க பாட்டி அகிலா நீ ஆஃபீஸ் போறியாமா அகிலா ஆமாத்த பாட்டி ம் சரிம்மா அப்பா ஆதி பார்வதி கீழே வராங்க அகிலாமா ஆதி பார்க்குறாங்க ஆதி ஷாம் கிளம்பலாம் மேடா இன்றைக்கி ஒரு இம்பார்ட்டண்ட் கிளைண்ட்ஸ் மீட்டிங் இருக்குது நாம் ஆஃபீஸில் பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்லாம் ஷாம் ம் சரி மச்சான் ஆதி பார்வதி நான் வரேன் பார்வதி முன்னே தலையாடுறான் ஆதி திரும்பி ஒரு டூ ஸ்டெப் போகிறாரு பார்வதி அகிலாமாவை பார்க்குறா அகிலா ஆதி ஆதி அப்படியே ஷாக் ஆகி நிற்கிறாரு அகிலா ஆதி ஆதி கண்ணில் கண்ணீரோட ஒத்துல சிரிப்போட வேகமாக திரும்பி பார்க்குறாரு பார்வதி சந்தோஷமாக ஆதி பார்க்குறா அங்கே இருக்க எல்லாருக்குமே அகிலாமா ஆதின்னு கூப்பிட்டது ஷாக்காக இருக்குது ஆதிம்மா அகிலா ஆதி கிளைண்ட் மீட்டிங்ஸ்க்கு நானும் வரேன் நம்ம சேர்ந்தே போகலாம் ஆதிம்மா நிஜமாக தான் சொல்கிறீங்களா அகிலா ஆமாம் போகலாமா ஆதி சந்தோஷமாக ம் போகலாமா வாங்க அகிலாமா ஸ்மைலோடு இருந்து ஆதி கூட போகிறாங்க பார்வதி கண்களுங்க அகிலா ஆதி ஒன்றா போகிறத பார்த்து சந்தோஷப்படுறா வனஜாயின் மித்ரா பே அரைஞ்ச மாதிரி பார்க்குறாங்க ஐஸ்வர்யம் ஷாக்காக பார்த்துட்டு நிற்கிறா புருஷ் சித்தி இதெல்லாம் கனவா இல்லை நிஜமா ஷாம் அங்குள் எனக்கு அதே டவுட் தான் அருண் ஷாம் கையில் கிள்றாரு ஷாம் ஆ அம்மா ஏன்டா கிள்ளன அருண் ஷாம் உங்களுக்கு வலிக்குதா ஷாம் டேய் அருண் இல்லை ஷாம்
அம்மா ப்ரோ கூட பேசுறது கனவா இல்லை நிஜமானு தெரிஞ்சுக்கிட்டு உங்களை கிளி பார்த்தேன். ஷியாம் மரணம் முறைக்கிறாரு. சிந்து, ஷியாம் நீங்கள் போங்க, அண்ணா கூப்பிட்டாரில்ல. ஷியாம் வெளியே போய் பார்க்குறாரு, ஆதிக்கார் இல்லை, திரும்பி உள்ள வர்றாரு. அருண், ஷியாம் போகலையா? ஷியாம், உன் அண்ணன் ஆன்ட்டி பேசின சந்தோஷத்துலேயும் அவங்க கூட போன சந்தோஷத்துலையும் என்னை மறந்து விட்டுட்டு போயிட்டாண்டா. அருண் சிரிக்கிறாரு. புருஷ், அத்தை அகிலோட இந்த மாற்றம் எப்படின்னு புரியல. பாட்டி, அகிலா ஒன்று ஆதிக்கு எதிரி இல்லையே, அவனை பெற்ற தாய், அவள் ஆதி விட்டு விலகி இருக்கணும்னு நினச்சாலும் தாய் பசருக்கு விடாது. மதன், சரியாக சொன்னீங்க அத்தை. பார்வதி எதை யோசிச்சுட்டு நிற்கிறா? பாட்டி அதை பார்த்துட்டு, பார்வதி என்னமா யோசிக்கிற? பார்வதி, அதெல்லாம் ஒன்றும் இல்லை பாட்டி. பாட்டி, இப்போ உனக்கு சந்தோஷமா? அகிலா ஆதி கூட பேசிட்டா? பார்வதி ஸ்மைலோட, ரொம்ப சந்தோஷம் பாட்டி, இந்த நாளுக்காக தான் நான் காத்துட்ருந்தேன். பாட்டி ஸ்மைல் பண்ணுறாங்க. புருஷ், எப்படியோ சித்தி, அகிலா ஆதி கூட பேசிட்டா அது போதும். பாட்டி ஸ்மைல் பண்ணுறாங்க. பார்வதி, பாட்டி நான் பூஜை ரூமுக்கு போய் சாமி கும்பிட்டு வரேன். பாட்டி, சரிம்மா. பார்வதி ஸ்டெத் சரி, பூஜை ரூமுக்கு போகிறா. அவள் கண்ணிலேருந்து கண்ணீர் வருது, அதை தொடச்சிக்கிறா. மற்ற எல்லோரும் சந்தோஷமாக இருக்க, வனஜான் மித்ரா மட்டும் யோசனையோடு குழப்பத்தோடும் இருக்காங்க. சீன் ஃப்ரீஸ்டு. Everybody knows that I'm breaking down. Everybody knows I ain't faking now. Everybody knows my heart's faking now. Yeah, she hates me now. I made mistakes, but now I don't ever wanna be alone. I don't really ever feel at home. On my own, in the zone. That's the only way I know. Feeling low, about to blow back up. I won't ever let the doubt creep in. Gotta pop a couple more aspirin. I don't think I'll ever let you in. Easier to break it off as friends. I don't really understand myself.